ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் சப்ளை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அப்போ நேராக வீடியோவில் போவோம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை 0 PCB போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன், சின்ன பீஸ் போதும் அது. அடுத்து வந்து ஒரு டிசி சாக்கெட் ஒன்று எடுத்துருக்கேன் 12 வோல்ட் சப்ளை கொடுக்கறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 mA கெப்பாசிட்டர் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து 10 mA கெப்பாசிட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 mm க்ரீன் எல்இடி ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதுதான் தேவைப்படுது, 7805 ஒரு ஐசி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹீட் சிங் ஒன்று எடுத்திருக்கேன் நான். இது வந்து ஹெட்டர் கனெக்டர் சொல்லுவாங்க, இது கனெக்ட் பண்ணுறதுக்காக அவுட்புட் எடுக்கிறதுக்காக ஒரு வயர் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஹீட் சிங்கில் நம்ம ஐசியை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஐசி இல்லைக்கு இந்தமாரி வலிச்சு வச்சிடுறேன் பார்த்துங்க. நம்ம ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஹீட் சிங்கில். அடுத்த வந்து நம்ம 0 PCB போர்டில் அந்த 12 வோல்ட் சாக்கெட்டை செட் பண்ணிடலாம். செட் பண்ணி சால்டிங் பண்ணி வச்சிட்டோம், அதான் வீடியோ எடுக்கல. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐசியை அந்த PCBல இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சாச்சு, இப்போ சால்டிங் பண்ணி வச்சிடலாம். அதை சால்டிங் பண்ணுறதெல்லாம் நான் அதிகமாக காட்ட மாட்டேன், சால்டிங் பண்ணி எடுத்துகிறேன். அடுத்த வந்து நம்ம 100 mA கெப்பாசிட்டர் எடுத்து 12 வோல்ட் டிசி சாக்கெட் பாசிட்டிவ்லேருந்து எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். 7805 ஐசியோட கலெக்டருக்கும் பேஸுக்கும் கொடுக்குறேன். பாசிட்டிவ் எடுத்து கலெக்டருக்கும், நெகட்டிவ் எடுத்து பேஸும் கொடுத்து சால்டிங் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி சாக்கெட்லேருந்து வர சப்ளையை அப்படியே ஐசிக்கு கொடுக்க போகிறோம். அதாங்க, நெகட்டிவ் எடுத்து நேராக ஐசியோட பேஸுக்கும், பாசிட்டிவ் எடுத்து நேராக ஐசியோட கலெக்டருக்கும் கொடுத்துருவோம். அது பாருங்கள், அந்த சைடில் சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன், எப்படி கொடுத்துருக்கேன்னு. நான் சால்டிங் பண்ணதெல்லாம் காட்டல, அதனால தான் அந்த சர்க்கியூட் டயக்ராம் அங்கே மேலே கொடுத்துருக்கேன். அந்தமாரி தான் இதுலேயும் கொடுத்துருக்கோம். அப்புறம் நெகட்டிவ்லேருந்து வந்து ஐசியோட நடுவில் இருக்கும், பாசிட்டிவ்லேருந்து வந்து ஐசியோட ஃபஸ்ட்டில் இருக்கும். அடுத்து வந்து 10 mA கெப்பாசிட்டர் எடுத்து அதேமாரி ஐசியோட பேஸுலேருந்து நெகட்டிவும் ஐசியோட எமிட்டருக்கு கெப்பாசிட்டரோட பாசிட்டிவும் சால்டரிங் பண்ணி வைக்கணும். அப்புறம் சர்க்கியூட் டயக்ராம் மேலே கொடுத்துருக்கேன், அந்தமாரி சால்டரிங் பண்ணி வச்சுருவோம். இந்த சால்டரிங் பண்ணுறதுலாம் நான் காட்டல, அதனால தான் அந்தமாரி சர்க்கியூட் டயக்ராம் மேலே மேலே ஒரு ஒரு இது பண்ணுறதுக்கும் சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா அது அந்தமாரி தான் அங்கே சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அப்புறம் சால்டரிங் பண்ணி எடுத்துட்டோம் அந்த 10 mA கெப்பாசிட்டரை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐசியிலேருந்து அவுட் புட்டை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சிடணும். அது எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். நம்ம ஐசியோட எமிட்டர் அதாவது 3 லெக்லேருந்து எடுத்து அந்த கடைசி வரையும் கொஞ்சம் சால்டரிங் பண்ணி வச்சிடறேன் நான். அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த 3 பின்னு எடுத்திருக்கோம் ஹெட்டர் கனெக்டர்னு சொல்லி. அந்த 3 பின்னை வந்து அந்த பிசிபி போர்டில் சைடில் சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். சால்டரிங் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அவுட்புட்டு அந்த ஐசியிலேருந்து எடுத்து அந்த பின்னுக்கு சால்டரிங் பண்ணி வச்சுருவோம். அது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐசியோட 3 லெக்லேருந்து பாசிட்டிவ் அவுட்புட் எடுத்து நான் அந்த கனெக்டில் சால்டிங் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நெகட்டிவ் எப்படின்னா, நம்ம அப்படியே இன்புட் நெகட்டிவ் தான் அப்படியே அவுட்புட்டாகவும் கொடுப்போம். அப்படியே நெகட்டிவ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட வேண்டியதான். அது நெகட்டிவ்லாம் எதுவும் பார்க்கக்கூடாது, நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் தான் மாறி வரும் வேரியேஷனாகவும் சால்டிங்கில். பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன், கரெக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுதான் சால்டிங் பண்ணியாச்சு, நெகட்டிவ் வந்து நேராக போயிட்டு இது வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் நடுவில் ஒரு அந்த ஐசி லெக்கில் மட்டும் கொடுத்துருவோம். பாசிட்டிவ் 1 இன்புட்டு, இது வந்து பாசிட்டிவ் அவுட்புட்டு, ஃபஸ்ட் லெக்கில் இன்புட்டு 3 லெக்லேருந்து அவுட்புட்டு. அடுத்து வந்து நம்ம ரெசிஸ்டர் தான் கொடுக்க போகிறோம். இந்த ரெசிஸ்டர் எதுக்குன்னா, நம்ம எல்இடிக்காக தான் கொடுக்குறோம். அது எங்கேருந்து கொடுக்குறேன்னு பார்த்துங்க. நான் வந்து ரெசிஸ்டர் நெகட்டிவில் கொடுக்குறேன். எப்படி கொடுத்துருக்கேன், நாங்கள் சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. நெகட்டிவில் ஒரு பின்னு வாழ்ச்சு ரெசிஸ்டரு,
அப்புறம் ஒன்று வெளில தனியாக கொடுத்துருக்கேன். அதை நம்ம எல்இடி கூட கனெக்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரை சால்டரிங் பண்ணி வச்சுரும். அடுத்து எல்இடி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் எல்இடி 3mm எல்இடி எடுத்துருக்கேன், க்ரீனு. எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். எல்இடி பாசிட்டிவ்க்கும் நம்ம அவுட்புட் வர பாசிட்டிவ்க்கு ஒரு லெக்கில் பாசிட்டிவ் லெக் அதில் மாடிச்சு வச்சிடலாம். இன்னொரு லெக் வந்து நம்ம ரெசிஸ்டர் கொடுத்துருக்கோம். அங்கே சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துங்க, கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், அதை வந்து சால்டரிங் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் நம்ம சர்க்கியூட்லாம் முடிஞ்சிட்டு. இந்த சர்க்கியூட் போர்டு வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் தேவைப்படுது. அதனால் நம்ம ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துருவோம். இதுதான் அதோட சர்க்கியூட் டயக்ராம், பார்த்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறாங்க டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம். மூணு ஓட்டத்தை காட்டல, நான் கடைசி பீஸ் மட்டும் ஓட்டத்தை காட்டுறேன். அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் உள்ள அந்த சர்க்கியூட் போர்டை எடுத்து நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம். நான் வந்து ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் ஓட்டத்துக்கு. அதை அப்படியே அதில் ஒட்டி வச்சிடலாம் அந்த சர்க்கியூட் டயக்ராம், சர்க்கியூட் போர்டை. பாருங்க, அப்படியே ஒட்டி வச்சிட்டோம். அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் எடுத்ததுக்காக ரெண்டு வயர் எடுத்துருந்தோம். அதை வந்து அந்த கனெக்டர் அங்கே கொடுத்துருக்கோம், அவுட்புட் கனெக்டர். அதோட அந்த வயரை கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்க, மூலையாக கொடுத்துருக்காங்க அவுட்புட்டு. அதை அந்த வயர் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வயரை வெளில வச்சு நம்ம அந்த பாக்ஸை மூடிடலாம். பாக்ஸ் மூடத்துக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் அந்த மூடத்துக்காக. அந்த லைட் ஏரியத்தெல்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்காக தான் அந்த பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்திருக்கேன் மூட மேலே. அடுத்து வந்து நம்ம 12 வோல்ட் கொடுத்து லைட் செக் பண்ணி போகும்போது அது பாருங்கள் லைட் எரியுது, ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு. நான் வந்து இன்புட் வந்து 10.6 வோல்ட் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு அந்த வோல்ட் மீட்டரில் பார்ப்போம். வோல்ட் மீட்டரில் அந்த பின்னை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் எவ்வளோ வருது பார்ப்போம். நெகட்டிவ் கட் பண்ணிட்டேன், வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 4.8 வோல்ட் வருது. அப்படின்னா 5 வோல்ட் வருதுன்னு அர்த்தம். இப்போ நான் இன்புட் ஆஃப் பண்ணோன்னே அங்கே அவுட்புட்டும் 0 ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி ஆன் பண்ணும்போது ஒரு லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணோடனே இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 4.8 வோல்ட், 10 வோல்ட்டாக 4.8 வோல்ட்டாக மாற்றுது. பாருங்கள், அவ்வளோதான் நம்ம சர்க்கியூட் இந்த முடிஞ்சிட்டு. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீட்டில் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அவங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.